பிதாவாகிய தேவன் அனைவருக்கும் மகிமை உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே விசேஷமாக செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனை பற்றி வேத விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற வார்த்தையினை நாம் பார்ப்போம். தேவனை பற்றி வேத விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். 50 சங்கீதம் 15வது வசனம். 50வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் ஜபத்தை தள்ளாதவர், ஜபத்திற்கு அலட்சியம் செய்யாதவர் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறார். 102வது சங்கீதம் 16வது வசனம் திக்கற்றமுடைய ஜபத்தை அவர் என்ன செய்வதில்லை என்றால், அலட்சியம் செய்யாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று வேதாகமத்தில் வாசித்தார். நமக்கு திக்கற்றவருடைய ஜபத்தை அவர் என்ன செய்வதில்லை என்றால், அலட்சியம் செய்வதில்லை, அவருடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் அலட்சியம் செய்வதில்லை. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கண்டதிலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சங்கீதங்களிலே நாம் வாசிக்க முடியும். நாம் ஒவ்வொருவரையும் தேவனை பற்றிய வேத விஷயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் தாமே அவர்களை மகிமைப்படுத்த முடியும் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் இன்றைக்கு தானியல் புத்தகத்திற்கு நேராக உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இருந்து அநேக காரியங்களை சற்று நாம் இன்றைக்கு தேவனை பற்றிய விஷயத்திலே, தானியல் எப்படிப்பட்டவராக இருந்தார், தேவனை பற்றிய வேத விஷயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும் என்று வேதமானது நமக்கு சொல்லியிருக்கிறது நாம் பார்க்க முடியும். தானியல் புத்தகம் 6வது அதிகாரத்திலே அவருடைய தீர்மானங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், தானியலுடைய தீர்மானத்தை சற்று நாம் படித்து, அவர் தேவனை பற்றிய வேத விஷயத்திலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற வேத வசனத்தை சற்று நாம் பார்ப்போமாக. தானியல் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதான தலைவனிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான். தானியலுடைய தீர்மானத்தை பாருங்கள். தேவனை பற்றிய வேத விஷயத்திலே ஒரு குற்றமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவனை பற்றி அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, இயேசுவை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், தேவனை பற்றிய விஷயத்திலே அவரை குற்றப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகளை குறித்துதான் நாம் இன்றைக்கு பார்க்க போவோம். தேவனை குறித்ததான விஷயத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம குடும்பம் நடத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது, நாம தேவனைக்குரிய விஷயத்திலே நாம் வந்து எப்படி வாழும், இல்ல அன்னைக்கு வாழ்ந்தாங்க இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி
நடக்கிறது எப்பவுமே அது நடந்துதான் ஆகும். ஆனால் இந்த தானியேல் என்பவர் இப்பொழுது அவரை அடிமைப்படுத்தி அங்க பாபிலோன் மகாணத்திற்கு அவரை கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கே அவருடைய மனதிலே ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கிறார். இவர்கள் சாப்பிடக்கூடியதான் அந்த ஆகாரத்தினாலே நான் என்ன செய்யக்கூடாது என்றால் தீட்டுப்படுத்தி படக்கூடாது. தானியேல் புத்தகம் 1:3 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்கள்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவிலே சிறந்தவர்களும் கல்வியிலே நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவருமாகிய சில வாலிபர்களை கொண்டு வாங்க. திறமையானவங்களுக்கு தான் இந்த வேலை. நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னா உங்ககிட்ட திறமை இருக்கணும், உங்ககிட்ட ஞானம் இருக்கணும். உங்ககிட்ட ஒரு திறமையும் இல்லை, ஞானமும் இல்லை, ஞாபகத்திலையும் இல்லை, எதுவுமே செய்ய முடியல, அந்த பலமே இல்லைன்னு சொன்னா தகுதியற்றவர்களாய் உங்களை எல்லாம் செஞ்சிருவாங்க. அதுக்கு உலகத்துக்குன்னு சில இருக்கு இல்லையா, யாராவது போட்டு கொடுக்கணும், கலகம் பண்ணணும், இல்லை கோல் முட்டி விடணும், ஒருத்தரை வந்து மேலே போயிட்டு இருக்கிறவர் கீழே வந்து விழ வைக்கணும், கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு உலக ரீதியா இருக்கு இல்லையா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தேவனை பற்றிய விஷயத்திலே தானியேலுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நான் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினாலே என்ன ஆயிடக்கூடாது என்றால் தீட்டுப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நம்மெல்லாம் புற ஜாதி இல்லையா, நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளையாய் வந்த பிற்பாடு நான் தேவனை பற்றிய வேத விஷயத்துல எப்படி இருக்கிறான். இன்னைக்கு தலைப்பு என்னது, தேவனை பற்றிய வேத விஷயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். காலையில தொடங்குறோம் உங்க வாழ்க்கை, ராத்திரி படுக்கைக்கு போறோம், எப்படிப்பட்டதாக இருந்தது, எங்கள் தேவனை குறித்து என்ன இருந்தது, வேலைக்கு போகணும், சாப்பாடு சாப்பிடணும், வாழ்க்கை வாழணும், கடனை கொடுக்கணும், கடனை அடைக்கணும், இப்படி ஓடிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஓடி, இது எப்பவும் இருக்கும், இது எப்பவும் மாறப்போறதே இல்லை. பிரச்சனை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும், வீட்டினுடைய காரியம் இருந்து கொண்டேதான் இருக்கணும். ஆனால் தேவனுடைய விஷயத்திலே அந்த வாலிபர்கள் கொண்டு போகப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதுல தானியேல் அவங்க ஞானத்துல சிறந்திருந்தாங்க, கல்வியிலே நிபுணர், அவ்வளவு திறமைகள் கொட்டி போய் கிடக்கிறது அவங்க கிட்ட. அப்பேற்பட்ட அவர்கள் இப்பொழுது அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, எனக்கு இந்த உலக ரீதியா இருக்கக்கூடிய திறமைகள் மாத்திரமல்ல, நான் தேவனுடைய விஷயத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால் வேத வசனங்கள் என்ன சொல்லி இருந்ததோ அந்த விஷயத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் தீர்மானம் எடுத்துக்கொண்டார் தானியேல். அவர் எப்படி, அவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது, அதான் விஷயமே. தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படியான சில நிகழ்வு வருது. அந்த நேரத்துல தேவன் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காம அவரை பத்திரமாய் பாதுகாத்தார், அவரை பத்திரமாக தேவன் தாமே பாதுகாத்தார். சிங்கத்தினுடைய வாய் இல்லையா, சில வாட்ஸ்அப்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, பேஸ்புக் சில இதெல்லாம், ஒரு ஏனை ஒரு ஒத்தையில ஒரு ஏனை இருந்தா என்ன செய்வாங்க, எப்படி பயந்து நடுங்கி போயிருப்பாங்க, ஓடுவாங்க இல்லையா. சில ஒரு ஏனை காட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு ஏனை வந்துட்டா அவ்வளவு பயந்து அது என்னெல்லாம் பண்ணும், இல்லைன்னா வளர்க்கக்கூடிய ஒரு ஏனையா இருந்தாலும் அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பாகனை என்ன செய்யும், பார்த்துருக்கொள்ளையா, போட்டு அவனை மிரிச்சு அவனை தூக்கி அப்படியே புரட்டா பெசைற மாதிரி அவனை பெசைஞ்சு தூக்கி அடிக்கும் இல்லையா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவனை பற்றிய வேத விஷயத்திலே தானியேல் எப்பேற்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், என்ன வந்தது, அவர் என்ன செஞ்சார். நமக்கும் பிரச்சனை இருக்கும், நமக்கும் போராட்டம் வரும். நாம தேவனுடைய விஷயத்துல சரியா இருந்துட்டோம் சொன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கமே வந்தாலும், புலியே வந்தாலும், கரடியே வந்தாலும், நாயே பேயே வந்தாலும் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு அவர் செய்த சில காரியங்களை குறித்து நம் வேதாகமத்தில் நாம் பார்ப்போம். தானியேல் புத்தகம் 6 அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது சரிவுக்கு நலமிட்டு கண்டது. இவர்களில் தானியே ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியில் பிரதானிகளுக்குள் தேசாதிபதிகளுக்குள் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமையாக அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைக்கிறார். தேவனை பற்றிய வேத விஷயத்திலே அவன் தீர்மானம் சரியா இருந்ததுனால தேவனை பற்றிய வேத விஷயத்துல அவனுடைய தீர்மானம் வேத வசனத்துல கூட்டமும் இல்லை குறைக்கவும் இல்லை. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன தேவனுடைய வசனம் அவனுக்கு கிடைச்சிருந்ததோ அந்த வசனத்தை அவன் சரியாய் சார்ந்திருந்ததுனாலே இப்பொழுது உலகம் முழுமைக்கும் அந்த ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த தரியு ராஜா என்ன செய்தான் என்றால் நினைத்தான். காரணம் நினைத்ததனுடைய காரணம் என்னவென்றால் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது. தானியலுக்குள் என்ன ஆவி இருக்கிறது? எல்லாருமே சொல்லுங்க, என்ன ஆவி இருக்கிறது? விசேஷித்த ஆவி இருக்கிறது. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? எரிச்சலின் ஆவி இருக்கா? கோபத்தின் ஆவி இருக்கிறதா? கன நித்திரையின் ஆவி இருக்கிறதா? தாறு மாறான ஆவிகள் இருக்கிறதா? இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. எரிச்சலின் ஆவி என்னாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த சட்டத்திட்டமா நியாயப்பிரமாணத்துல கொடுக்கும் பொழுது மனைவி தன்னுடைய கணவனை காணும் பொழுது எரிச்சலின் ஆவி இருக்கணும். என்னாவி? எரிச்சலின் ஆவி. அது என்னாகும்? 14 அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசி. புருஷன் மனைவியை பார்க்கும் பொழுது எரிச்சலின் ஆவி, பிள்ளைகளை பார்த்தா எரிச்சலின் ஆவி, வெளியே போயிட்டு வந்தா எரிச்சலின் ஆவி வரும் இல்லையா? சில குடும்பத்துல சில குறைவுகள் சில பார்க்கும் போது அப்படி எரிச்சலா இருக்கும். இந்த எரிச்சல் ஆவி இருக்கணுமா? உங்களுக்கு விசேஷத்தாவி இருக்கணுமா? அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? தானியலுக்குள் அந்த தேவனை பற்றிய அந்த வேத வசனத்தை கேட்பதனாலே எனக்குள் என்ன ஆவி வரக்கூடாது என்றால் எரிச்சலின் ஆவி வரக்கூடாது. எனக்குள்ளாக பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி யாருக்கு வந்தது? சவுல். யாருக்கு வந்தது? சவுலுக்கு என்ன ஆவி இருந்தது? பொல்லாத ஆவி. தாவீது ஒரு சுர மண்டலத்தை எடுத்து அப்படி வாசிக்கும் பொழுது அந்த ஆவி என்ன செய்யும்? சவுலை விட்டு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அவருக்குள்ள என்ன ஆவி வந்தது? பொல்லாத ஆவி. என்னாவி? பொல்லாத ஆவி. இன்னும் வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது ஏசையில வாசிக்கும் பொழுது தாறு மாறானவைகள் ஆவி, தாறுமாறானவைகளை யோசிக்கிறது, தாறுமாறானதை பேசுகிறது, தாறுமாறாய் நடந்து கொள்வது, தாறுமாறாய் அவர்களை அழித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற தாறுமாறான ஆவி. என்னன்னா வந்தது வரட்டும் போனது போகட்டும் ஏதாவது ஒண்ணு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு ஆவி. இன்னொரு ஆவி இருக்கிறது, கன நித்திரையின் ஆவி. அதை ஏசையில வாசிக்கும் பொழுது கன நித்திரையின் ஆவி. எப்பவும் தூங்கும் மூஞ்சாவே இருக்கும், சாப்பிடுறது தூங்குறது ஒரு கவனம் இல்லை, நல்ல சுகமா இருக்கிறோம். ரேஷன்ல இருந்து ரைஸ் கிடைக்குது, கொஞ்சம் பணம் கிடைக்கிறது, போதும். வாழ்க்கை இது வரைக்கும் போகட்டும். ஜபம் பண்ணணுமா? மத்தவங்களுக்காக மன்றாடணுமா? தேவனுடைய விஷயத்துல உண்மையா இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? அப்படியே நம்ம சபையில இல்ல, வெளியே. ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஆவி நிறைந்தவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இதோ பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறதா? என்ன ஆவி? பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக. தாவீது சொல்லும் பொழுது நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும் என்றால் புதுப்பியும். நிலைவரமான ஆவி, எனக்கு ஒரே ஆவிதான், அது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. வீட்டுல இருந்தா ஒரு ஆவி, சபைக்கு வந்தா ஒரு ஆவி, சொந்தக்காரங்களை பார்த்தா ஒரு ஆவி, அவங்கள பார்த்தா ஒரு ஆவி, இவங்களை பார்த்தா ஒரு ஆவி. இந்த ஆவிலாங்க தாவீது கேட்கிறாரு. ஆடையும் மாடையும் மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது என்ன சொல்கிறார்? எனக்குள்ளாக நிலை வரமான ஆவி என்ன செய்யலண்டா புதுப்பியும் அப்படின்னு கேட்கிறார். அதே தாவீது சொல்லும் பொழுது உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன ஆவி? உற்சாகமான ஆவி. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னும் வேதாகமத்தில் 1 பேதுரு 3:4 வாசிக்கும் பொழுது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி. அலங்காரம் பண்ணிக்க இல்லையா? இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு சில அலங்காரம்.
வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், அந்த ஆவி அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி அப்படின்னு சாந்தம். சாந்தம் வருதா? கோபம் தானே வருது, எரிச்சல் தானே வருது. அந்த கோபம் தானே காயினை ஆவியினை கொலை செய்தது. ஏன்னா அந்த கோபம் எரிச்சலா மாறும், எரிச்சல் மூர்க்கமாய் மாறும், மூர்க்கம் தான் அடிக்க கை வரும் இல்லையா? அப்புறம் ஒரு வார்த்தை பேசிட்டா தூக்கு மாட்ட வைக்கும், இதெல்லாம் வேணுமா? அதுதான் தாவீது சொல்கிறார், எனக்கு நிலைவரமான ஆவியை கொடுத்தீங்க, எனக்குள்ளாக உற்சாகத்தின் ஆவி. என்ன தாவி? தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதாகமத்தில் வாசிக்கும். உங்களுக்குள் எனக்குள் என்ன ஆவி இருக்கிறது? எந்த ஆவி வருது, எந்த ஆவி போகிறது? சில ஆவிகளெல்லாம் பூமியில பார்க்கிறோம் இல்லையா, பல்ல கடிக்கிறதும். அப்ப அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? பல்ல கடிக்கிறோம், எரிச்சல் வருது, வைராக்கியம் வருகிறது. ஆவியை பார்த்தாலே பிடிக்கல. எந்த ஆவியை பார்த்தாலும், இந்த பாவியை பார்த்தாலே பிடிக்கல. வேதம் சொல்கிறது தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்துச்சுன்னா அந்த ராஜா, எந்த ராஜா? தரியு ராஜா. நீதான்பா இந்த ராஜ்யத்தினுடைய முழுமைக்கு அதிகாரி. அந்த தெய்வம் கிடைக்கும். தெருவிலேயே ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டில நல்ல பேர் வாங்க முடியல. ஏன்னா நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? இருக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தா எங்கிருந்து தேவன் நினைக்கிற காரியத்தை நம்மளால செய்ய முடியும்? அவர் நினைக்கிற காரியம் எப்படி வாழ்க்கை ஆக முடியும்? நிலைவரமான ஆவியையும் என்னுடைய உள்ளத்திலே உற்சாகத்தினுடைய ஆவியும் அழியாத அலங்கரிப்பா இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதல் உள்ள ஆவி. எனக்குள்ளாக சாந்தம் உள்ள ஆவி, எனக்குள்ள அமைதி உள்ள ஆவி. நீ ஒரு நாள் மட்டுமா கேட்கிற வரைக்குமா அப்படி கேட்டு அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த சாந்தம், அந்த அமைதல், இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்க. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பழி ஏற்பாடிலே நியாயாதிபதிகளிலே ஒத்தனியல் என்கிறவர்கிட்ட அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்குகிறார். கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினது. எப்தா மீது கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினது. சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினது அப்படின்னு பார்ப்பாங்க. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்றால், கர்த்தருடைய ஆவியே இல்லை, விசேஷ ஆவியும் இல்லை, நமக்குள்ளாத பரிசுத்த ஆவியானவரும் சுத்தமா இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என்ன ஆவி இருக்கிறது? உலகத்தினுடைய ஆவிக்கும் நம்முடைய ஆவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை என்று தேவன் அந்த ஜலப்பிரயத்தினால உலகத்தை அழிக்கும் போது சொன்னார். என்னுடைய ஆவி மனுஷனோடு என்ன செய்வதில்லை? போராடுவதில்லை, தண்ணி அழிக்க போவதில்லை. ஆனா வச்சிருக்கிறார் அழிவு, அக்னிக்கு இரையா வச்சிருக்கிறார். அன்னைக்கு நீங்க நினைக்கிறத நான் நினைக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? உலக ரீதியாய் எடுத்து வைத்துட்டு ஆவிக்குரிய ரீதியாய் நமக்குள் என்ன ஆவி? ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 22வது வசனம். ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 22வது வசனத்திலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற வாசிக்க வேண்டாம். ஏசையா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வாசிங்க. ஏசையா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஏசையா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. பாருங்க எத்தனை ஆவி இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கலாமே. ஞானம் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிகிற அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய ஆவியையும் நிலைவரமான ஆவியும் உற்சாகமான ஆவியையும் இந்த ஆவியெல்லாம் இருக்குது. கனநித்திர ஆவி, பொய் சொல்லக்கூடிய ஆவி,
ஏற்ற நாவி கோபத்தை நாவி இதெல்லாம் இருந்தா உனக்குள்ள எப்படி இந்த ஆவி வரும்? வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபின் புத்தகம் 2:26 ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் என்ன சரீரம்? ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ரியர் 10:29 வாசிக்கும் பொழுது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்களுக்கு பாத்திரமான இருப்பான் என்பதை வாசித்து பாருங்கள். தினமும் 1:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. எதோடு கூட இருப்பதாக? சரீரம், ஆவி, ஆத்மா, இது மூன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இது குற்றமற்றதா இருக்கும். சரீரம் மட்டும் இல்ல, ஆவியும் ஆத்மாவும். அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதெல்லாம் சொல்லிக்கிறார். பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவருக்கு என்னவெல்லாம் வருது பாருங்களேன். தேவனை பற்றிய விஷயத்துல, அந்த வேத விஷயத்துல அவர் குற்றப்படுத்துறதுக்கு வகை தேடலாம். குற்றப்படுத்தினாங்க, அவரை தூக்கி சிங்கத்தின் கெவினில் போட்டாங்க. ஆனா சிங்கத்தினுடைய வாயை கட்டுற தேவன் எப்படி ஒருத்தர் சிங்கத்தினுடைய வாயை கட்ட முடியும்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லாம் ஆவி இருக்கு. ஆனால் அந்த சிங்கத்தினுடைய வாயை கட்டி போடுகிறார் என்று சொன்னால், தேவனை பற்றிய விஷயத்திலே தானியலுடைய தீர்மானமும் தானியலுடைய குணமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுதான் நம்ம படித்து நம்முடைய வீடுகளுக்கு நம்ம போக வேண்டும். தானியல் புத்தகம் 1:38 திருப்பி கொள்வேன். தானியலுக்குள் முதல் என்ன இருந்தது? அந்த விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்று நம்ம பார்த்தோம். 4 அப்பொழுது பிரதானிகளும் 6 தானியல் புத்தகம் 6 எல்லாரும் வேத வசனத்தை பாருங்க. தானியல் புத்தகம் 6:4 அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். இங்கதான் விஷயமே. நீங்க எப்ப தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்பதான் குற்றப்படுத்துறதுக்கு நம்முடைய வீட்டிலே இருப்பாங்க. ரொம்ப இதா இருக்கிற போல இருக்கு, ரொம்ப யோகியமா இருக்கிற போல இருக்குது, ரொம்ப உத்தவர் போல காட்டிக்கிறீங்க, ரொம்ப பரிசுத்தம் மாதிரி பண்ணிக்கிறீங்க, நீதான் இதுக்கெல்லாம் தகுதியா? நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, ரொம்ப உண்மையா காட்டிக்கிறிய, ரொம்ப ஒழுக்கமா காட்டிக்கிறேன்னு பேசிக்கோங்க. இல்லையா பேசி இருக்குமா? பேசியிருக்குமா? பேசி இருப்போம், இல்ல பேசாமல் இருந்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்படிடா இவனை வந்து நம்மெல்லாம் இந்த நாடு இந்த ஊரு நம்மெல்லாம் புறஜாதி, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல இருந்து இவனை வந்து இந்த ராஜா தரியு ராஜா வந்து என்ன செய்யறாரு, மேம்பப்படுத்துறாரு, கனப்படுத்துறது, தப்பாச்சு, இவனுக்கு இந்த நன்மை கிடைக்க கூடாது, இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க கூடாது. அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்கிறது? விசேஷித்த ஆவி. ஏதோ ஒண்ணு பண்றாயா? இவனுக்குள்ள ஏதோ இருக்குது. இந்த சகோதரிக்குள்ள, இந்த தாய்மார்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. என்ன இருக்கிறது? அப்ப விசேஷித்த ஆவி இருக்கணும். அப்ப அந்த விசேஷித்த ஆவியதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்போ உங்களுக்குள் சில பொல்லாத ஆவியே இருக்குது, இந்த ஆவி இருக்க கூடாது, அதை எடுத்து போட்டுருங்க. எந்த ஆவியில எடுத்து போட சொன்ன? எரிச்சலன் ஆவி, கோபத்தின் ஆவி, தாறுமாறான ஆவி, தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆவி, தாறுமாறான ஆவி, கனநித்திரையின் ஆவி, இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியமுள்ள குணம் உள்ளவளாக நீங்களும் நாம் காணப்படும். அப்ப இப்பதான் என்ன பண்றாங்க, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வருது. இவனை எந்த விஷயத்துலதான் குற்றப்படுத்தலாம்? எந்த விஷயத்துல குற்றப்படுத்தணும்? தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாத இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் யாரா இருந்தான்? ஓசியாவின் புத்தகம் 4:1 ஓசியாவின் புத்தகம் 4:1 அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், வாசிக்கல. ஓசியாவின் புத்தகம் எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியாவின் புத்தகம் பழி ஏற்பாடுகள் தானியல் புத்தகத்துக்கு பக்கத்து புத்தகம். ஓசியா 4:1 வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
அது என்னவென்றால் அந்த தேசத்து குடிகளோடு கூட என்ன இருக்கிறதுனால் வழக்கு போட்டிருக்கேன். வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு என்னவென்றால் தேசத்துல உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அழிவு. மூணு விஷயத்த சொல்ல, தேசத்துல உண்மையும் இல்லை. தேசத்துல உண்மையெல்லாம் எது? தேசத்துல வாழக்கூடிய நீங்களும் நானும் தான். அன்றைக்கே சொல்ற இந்த தேசத்துல உண்மையே இல்லை, கொஞ்சமாவது இரக்கம் இருக்கணும், அதுவும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இன்றைக்கு தலைப்பு என்ன? தேவனை பற்றி வேத விஷயத்தின் நாம் இப்படி. தேவனை பற்றி என்ன வச்சிருக்கிறோம்? தேவனை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தேசத்துல பார்த்தால் உண்மை இல்லை என்று சொல்கிறார். நீ கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருந்தனா அநேகத்துல அதிகாரியாக ஐயா இந்த பாவியா தெரிந்து கொண்டீங்க, ஐயா இந்த உன்னுக்கும் உதவாத இந்த அற்ப தூசையா தெரிந்து கொண்டார். அவனால உங்களையும் எங்கேயும் உட்கார வச்சிருக்கிறாரு, நிக்க வச்சிருக்கிறார், ஆராதிக்க வச்சிருக்கிறாரு சொன்னால் உங்ககிட்ட எங்கேயும் உண்மை இருக்குது. அந்த சின்ன உண்மையை பெருசாக்குங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. இந்த உண்மையுள்ளவர்களுக்காக ஊழியத்தை நான் ஏற்படுத்தினேன்னு சொன்னார். நீ கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருந்தா, நீங்க உண்மை உள்ளவர்கள், அந்த உண்மையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிலைநாட்ட வேண்டும். தானியேலுக்குள் என்ன ஆவி இருந்தது என்றால் விசேஷித்த ஆவி இருந்தது மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவர். சிங்கத்தினுடைய வாயில இருந்து ஒரு மனுஷன் தப்பி வைக்கிறான்னு சொன்னா அவங்கிட்ட உண்மை இருக்கு. சிங்கம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். யாரு? பிசாசு. பிசாசுடைய ஆவி யாருக்குள்ள வரும்? நமக்குள்ளவர் சாத்தான். யாருக்குள்ள போகும்தான்? அப்பதான் அப்பத்தை எடுத்து வாயில வச்சாரு. அவனுக்குள்ள என்ன வந்தது? யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன புகுந்தான்? பிசாசு புகுந்தான். ஏன்னா அடுத்தது காட்டி கொடுக்கணும், இங்க பந்தியில வாய வைக்கிறாரு, அடுத்தது போய் இவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குறாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பந்தி எடுத்துட்டா பரிசுத்தம் பண்ணும், பந்தி எடுக்கிறவங்க தான் அதிகமான பாவம் செய்யும். ஞானஸ்தானம் எடுக்காத காட்டில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எவ்வளவு கொடுத்து போயிருக்கணும். உங்களுக்குள் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருப்பார் என்று சொன்னார், உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்மை இருக்கும் என்று சொன்னார். எப்பேற்பட்ட சிங்கம் வந்தாலும், கர்ஜிக்கிற பிசாசை வந்தாலும் நம்மளை விழுங்காத பிடிக்கு அவர் நம்மை காத்துவார். பார்த்தாங்க, ஏன் இவனை இந்த விஷயத்துலதான் குற்றப்படுத்தல, எந்த விஷயத்துல? தேவனை பற்றி விஷயத்துல. அஞ்சாவது வசனம் அதுதான் இன்றைக்கு அந்த செய்தியினுடைய தலைப்பு. ஐந்தாவது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர், எந்த மனுஷர்? அந்த பாவிகள், அந்த அக்கிரமக்காரர்கள், அந்த புறஜாதிகள், அவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. அந்த மனுஷர், நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை, பார்த்தீங்களா, அவனை அவனுடைய தேவனை பற்றிய, தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டு பிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டு பிடிக்க கூடாது என்றான். பார்த்தீங்களா, இதான் விஷயம். நீங்க உண்மையா இருக்கு, உங்களுடைய குணம் பல பேருக்கு பிரதிபடிக்கும். நீங்க தேவனை பற்றி புண்ணியங்களை போய் அறிவீங்க, தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இருங்க. ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஓடு நீங்க பாருங்க, நம்முடைய அருமை விசுவாசி அப்படியா எப்படி இருக்கணும் சபையில? தேவனுக்கு பயம் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? அந்த தானியல் எப்பேற்பட்டவராக இருந்தார் என்றால் உண்மையுள்ளவராக இருந்தார். இவனை எப்படி குற்றப்படுத்தணும்? தேவனை பற்றிய விஷயத்திலே தான் இவனை குற்றப்படுத்தும், வேற இல்லைன்னா இவனை வேற எதிரி குற்றப்படும். அவங்க அழகா அதுக்கு ஒரு அழகா ஒரு ஒரு காரியத்தை அழகா அவனுக்கு ஆக வருது. அந்த ஆறாம் வசனத்தில், பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி, அந்த பாருங்க அந்த கூட்டம் கூடுதல் கூட்டம் பாருங்க, ராஜாவிடத்தில் போய் அவரை பார்த்து, தரியூ ராஜாவே, எப்போ ஒரு புகழ்ச்சி வருகிறது? அப்ப கொஞ்சம் உஷாரா இருக்கா, ரொம்ப சமைக்கிறக்கா, ரொம்ப அருமையா இருக்குக்கா, அக்கா அப்படின்னும் போது என்ன செஞ்சிடணும்? உஷாரா ஆயிடும். டேய், குழி நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எம்மா அப்படின்னும் போது என்ன பண்ணும்? எம்மா அப்பா அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கும்.
ஐயா அப்படின்னும் போது கொஞ்சம் இன்னும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கும். தரியூர் ராஜாக்கு எவ்வளவு அழகாக, ஏன்னா தரியூர் ராஜா தான் தானியலை அந்த ராஜ்யத்திற்கு முழுவதாக ஒரு முதன்மையான பாக்கியத்தை கொடுக்கிறார். இப்ப ராஜா கட்ட தோழி ராஜாவே நீ என்று வாழ்க. ஏழாவது வசனத்தில் விஷயம் ஆரம்பிக்காங்க. அந்த கூட்டம் கூடினது என்ன கூட்டம் என்றால், எவ்வளவு ஒரு அழகான தந்திரம் பாருங்க. எவனாயினும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை கொடுத்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் செவியில போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கித்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கியத்து மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெடுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியும் அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்து விட்டார். இப்பதான் விஷயம், ஐயா 30 நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது அப்படின்னு. 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உண்மை தவிர ராஜாவை உண்மை மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்கணும். வேற தேவனா இருக்கட்டும் மற்ற மனுஷனா இருக்கட்டும் வணங்கவே கூடாது. இதுதான் சட்டம். ஏன்னா இந்த சட்டம் யாருக்காக, ஒரே ஒரு மனுஷனுக்காக. அவர் தான் யாரு, அவர் தான் தானியல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்காக தான் இந்த பிரச்சனை, என்னதுக்கு தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. மத்தவெல்லாம் நல்லா இருக்கிறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், யோகியமாவே இல்லை, ஆனா எனக்கு தான் பண்ணுது, இவ்வளவு பிரச்சனை எனக்கு தான் வந்து செய்யுது. கீழே இப்பொழுது 10வது வசனத்தில் நீங்க அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு இருந்தாலும், 10வது வசனத்தில் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் அவன் அதை பாருங்க, அந்த வார்த்தையும் எழுதுகிறார் பரிசுத்த ஆவியன், அந்த பத்திரத்துக்கும் கையெழுத்து வைக்கப்பட்டு அறிந்த போதிலும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப நல்லவராக தான் பண்ணிருக்கணும், கதவுல கூட்டிருக்கணும், எப்பா இவங்க மோசமான கும்பலுப்பா, ஜனலாம் சாத்தி இருக்கணும். நானாக தான் என்ன பண்ணிருப்பேன், ஜனல கதவெல்லாம் பூட்டி பாத்ரூம்லயாவது உக்காந்தாவது என்ன செஞ்சிருப்பேன். அவரும் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, பலகணிகளை திறந்து அவர் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்கிறார். அவனுக்குள் எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா, கோபத்தின் ஆவி இருந்துச்சுன்னா குடும்ப ஜெபம் வருமா? நீங்க தான் தலையாட்டீங்க, குடும்ப ஜெபம் வருமா? அதுதான் உங்களுக்குள்ள என்ன உட்கார்ந்து கேட்கல, எனக்கு என்ன ஆவி உட்கார்ந்து ஜபம் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் விசேஷித்த ஆவி, ஜபம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க உண்மையுள்ள உண்டாக இருக்க வேண்டும். ஜபம் உங்களுக்குள் எப்பொழுது இருக்கணும், தான் செய்து வந்தபடியே அப்படின்னா அந்தி சந்தி மதியம். அதுக்குதான் சொல்றோம், எரிச்சல் இருந்துச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதே என்ன செஞ்சிருக்கு. ஆமா, இப்பெல்லாம் என்ன, இப்ப நம்ம பிள்ளைங்களும் ரொம்ப உஷார், பைபிள்ல இப்படிதாங்க சொல்லி இருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்ய, அதனால நாங்கள் சண்டை ராத்திரியில தான் போடுவோம். எப்ப போடுவோம் சண்டை, எப்ப வைக்கிறது, அந்தி சந்தி மத்தியான வேலைன்ற மாதிரி இப்ப நாங்க போடுற சண்டையெல்லாம் ராத்திரி போட்டோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தானியல் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும், சிங்கங்களின் கெவியிலே போடப்படப்படுவார்கள். அவருக்கு தெரியும் நம்ம ஜெபம் பண்றோம், அப்ப எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு, 3 மணிக்கு ஜெபம் பண்ணிருப்பாரா, வாய் திறந்து ஜெபம் பண்ணிருப்பாரா? அவருடைய ஜெபத்தை கொஞ்சம் பாருங்க, அவர் ஜெபிக்கும் பொழுது 11வது வசனத்தில் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஒரு வழியா வாயிலே இருந்து கதவுலாம் சாத்திட்டு
வாய்ப்பிலே மூணு முறை ஜெபம் பண்ணியிருந்தா என் தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியாததா என் பிரச்சனை? அவருக்கு தெரியாததா? நான் சபைக்கு வரலன்னா அவருக்கு தெரியாததா? நான் ஆராதனைக்கு வரணும்னா அவருக்கு தெரியாததா? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணணும்னா அவருக்கு தெரியாததா? நான் ஊழியத்துக்கு போகணும்னா அவருக்கு தெரியாததா? எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சாரு. அவரு வெளியே ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்காருன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? என்னவுன்னா பண்ணிக்கும். ஆனா என்கிட்ட இருக்கிறவர் பெரியவர். காரணம் என்னவென்றால், தானியேல் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம், எரிகிற அந்த சூளை வரும்பொழுது இந்த நிர்த்தன பொருளை யார் வணங்கவில்லையோ அவர்கள் எரிகிற சூளை நினைசெய்வர்கள் போடப்படும் நினைக்கும் சொல்லும் பொழுது, தானியேல் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தானியேல் மூன்றாம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனத்தில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை என்ன செய்வதில்லை? அவர் விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களுக்கு விடுவிக்க வல்லவர். அதான் தீர்மானம். நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு வாரம் வரதும், ஒரு வாரம் வராமல் இருக்கிறதும், ஒரு நாள் குடும்ப ஜெபம் பண்றதும், ஒன்னொரு நாள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதும் அப்படின்னா என்னுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், திருச்சபையார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து கொண்டே இருக்க. கர்த்தர் தெய்வமானால், கர்த்தர் உங்களுக்கு யாராக இருப்பார்னால் துணையாகவே இருப்பான். நான் தான் உங்களுடைய எஜமான், நான் தான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். நீ 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அதுதான் இல்லை, என் கடவுளுக்காக நான் நேரத்தையும் செலவிடுறேன், நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு மேல. ஏன்னா அடுத்த நேரம் நான் உயிரோடு இருப்பேன் இருக்கணும் தெரியாது, ஆனால் நான் செய்ய வேண்டிய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஜெபத்தை, அதனாலதான் வேதாகமத்தில் வாசித்த முள்ளவா, திக்கற்றக்கூடிய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார். ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர், ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறவர், ஜபத்திற்கு பதில் தருகிறவர், ஜபத்தை அலட்சியம் செய்யாதவர். அப்படியே சொல்லிட்டே போன அவரை பத்தி, அதை உணர்ந்தாதான் தெரியும். உணராத வரைக்கும் வசனமும் வராது, வசனம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நல்லா இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஜலப்பிரயம் காலத்திலே எல்லாரும் அப்படித்தான் நினைச்சாங்க. எல்லாம் சுகபோகமாய் பெண்ணை கொடுத்தும், பெண்ணை எடுத்தும், புசித்தும் புட்டித்தும் வாழ்க்கை அவ்வளவு செழிப்பாகத்தான இருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்துருச்சு? எல்லாம் மாறி. ஆனால் அதான் வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப கிறிஸ்தவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்? அப்பதான நேரம் வந்துருச்சா? நீ எப்போ பண்ண வேண்டிய ஜபத்தை பண்ணு, உனக்கு நான் தர வேண்டியத நிச்சயமாகவே செய்வார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அங்கு நம்ம 12 வசனத்தில், பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக வந்து ராஜாவின் தாக்கியத்தை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாக உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனானாலும் நோக்கி யாதோ ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று நீ கட்டளை பத்திரத்திலே கையெடுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். 13 வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரன் தானியேல் என்பவன் உம்மையும் கையெடுத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரிலே தன் மனதை வைத்து அவனை தப்பிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருந்தான். யாரு? ராஜா. ராஜா பிரயாசப்படுறாரு, எப்படியாவது அந்த தானியேலை காப்பாற்றுவன். ஏன்னா ஒரு கையெழுத்துக்கு வச்சுட்டாரு, அந்த கையெழுத்தை மீறிவிட்டால் ராஜாவே மீறின மாதிரி ஆயிடும். ஏன்னா மேதிருக்கும் பெருசிற்கும் உள்ள மாறாத பிரமாணம்,
இந்திய சட்ட திட்டங்களிலே நீங்கள் அந்த மரணம் மாத்திட்டோன்னு சொன்னா என்ன பிரச்சனை தெரியும்? கொலை செய்தால் அப்படின்னா திருடினால் அப்படின்னா என்ன தண்டனை இந்திய சட்டத்தின்படி அந்த தண்டனை கிடைக்கும். ஏன்னா ஒரு முறை அப்படிதான் ஒரு சில நிகழ்வு நடந்த பொழுது போகவே அந்த நிகழ்வுக்கு அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது, போய் பார்த்தாச்சு. அதாவது பார்த்துட்டோம்னா மறுநாள் காவல்துறை அதிகாரிகளும் வந்து விசாரிக்கிறோம். விசாரிக்கிறாருன்னா நான் இந்த இடத்துல என்ன செய்ய, இந்த இடத்தில் நான் வந்து விசாரித்ததாக நீங்க கையெழுத்து போடுங்க. சரி, இது நம்முடைய கட்டிடத்துக்கு முன்னதான் நின்றுச்சேன். கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு, கோர்ட் வரைக்கும் போயாச்சு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆஹா எட்டி பார்த்தாலே எவ்வளவு பிரச்சனை. ஆனால் இப்படிப்பட்டதான பிரமாணங்கள் இருந்த பொழுதிலும் அந்த தானியல் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா தானியல் உண்மையுள்ளவர், தானியலுக்குள்ளாக ஜபம் இருக்கிறது, தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது, தானியலுக்குள்ளாக தேவன் விரும்புகிற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்குள் என்ன இருக்கிறது, நீங்க விரும்புகிறபடி என்ன இருக்கிறது? கீழே வேதாகமத்தில் வாசிக்கும் கொடுத்து அப்படி அந்த மனுஷன் ராஜாங்கத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மீதி இருக்கும் பெருசிற்கு பிரமாணமாய் இருக்கிறது என்பதை அறிவிறார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட என்பது விஷயம், ஏன்னா மாற்ற முடியாது. இப்ப ராஜா கட்டளையிட்டார், அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கனின் கேள்வியில் போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கவை வைத்தேன். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, கொண்டு வந்து ராஜா சொல்லிட்டாரு போட்டிருக்க வேண்டாரு போட்டாச்சு. அங்க சொல்லும் போது வார்த்தா சொல்ற, நீ இடை விடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் தப்பிவிடுவார். தலைப்பு என்ன இன்னைக்கு, தேவனை பற்றி வேத விஷயத்தில் நீங்கள் எப்படி நான் எப்படி உங்களுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தா எனக்குள் ஆவி இருந்தா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுள்ளார். உங்களுக்குள் உண்மை இருந்தால் உங்களுக்குள் ஜபம் இருந்தால் மூன்றாவது நீங்கள் இடைவிடாமல் ஆராதனை. நம்ம இப்ப ஆராதனை பண்றோம், ஒவ்வொரு வாரமும் ஆராதனை பண்றோம், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராதனை செய்வோம், ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை பாடி வசனங்களை வாசித்து ஜெபித்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அல்லவா. இடைவிடாமல் காலையில மதியம் ராத்திரி ஒரு நாளைக்கே நமக்கு நாக்கு தள்ளிக்கிறது, வேற வேற காலையில வேற மதியம் வரையா, அப்புறம் எப்படி உன்னை தப்பிப்பாரு? நீங்க செய்ய வேண்டிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கவில்லை என்றால் அவர் எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர்கிட்ட நிறைய ஆவிகள் இருக்கு, அவர்களை கேடான சிந்தைக்க ஒப்பு கொடுத்துருவான். அவரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யாரால? கர்த்தர்கிட்ட இருந்து பொல்லாத ஆவிகள் இருக்கு, அவரே விட்டுடுவார், அனுமதிச்சிருவார். இது எனக்கு கீழ்ப்படியில கனம் கொடுத்தோம்னு என்னத்துக்கு? அப்ப உங்களுக்கு நல்ல சுகமா இருக்கிறதுனால நீ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, ஒரு நல்ல வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீ இந்த காரியத்தை பண்ணாம இருக்கிற, உனக்கு நல்ல தூக்கம் வரதுனால இதை பண்ணிட்டு இருக்க, நல்ல டிவியும் நல்ல சுகபோகமா இந்த உலகத்துல களியாட்டு காரியங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தானே நீ தேவனை தேடாம இருக்கிற. உனக்குள்ள இருக்கிறத பறிச்சுட்ட, உனக்குள்ளாக இருக்கிறத எடுத்துட்ட. நீ என்ன எடுத்தாலும் யோகம் கொஞ்சம் கத்துக்கிட்ட. அவர் என்ன பண்ணாரு, நீ தந்தாலும் சரி தரலனாலும் சரி, நோயே வந்தாலும் சரி நோயே இல்லைனாலும் சரி, அவர் கையில இருந்து நன்மை பெற்றனா தீமை பெறக்கூடாதா? இந்த யோக பக்தருடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க வாழ்ந்தாங்க, நம்மளும் அது மாதிரி வாழ்வோமே. அவத நமக்கு லகுவா இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நீங்க ஜெபம் பண்றதே இல்லை, நான் ஜெபம் பண்றது இல்லை, இயேசு ஜெபம் பண்றார். நீங்களும் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் படுத்த படுக்கலையே ஜபம்னா உக்காந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுற, இப்ப சாப்பாடு வந்துடுச்சு ஒரு நன்மை வந்திருக்குது ஸ்தோத்திரம் பண்ணுற, இயேசு நாம் பிரச்சனை இதை முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா? பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். அவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், அவரு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்குள் எந்த ஆவி இருக்கிறது? ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட இந்த உலக ரீதியான மாமிச ஆவிகள் இருக்கும் என்று சொன்னால்
நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உங்க காலத்துல நல்லா இருக்கும், பிள்ளைகளுடைய காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கண்டிச்சாலே பிடிக்க மாட்டேன், திட்டினாலே பிடிக்க மாட்டேன், ஏய் கேட்காத சொல்லாத பிள்ளைகளை பத்தி எல்லாம் எதுவும் பண்ணாத. அதான் வேதாந்தத்துல வாசிக்கிறோம், ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனும் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான், மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணாமலும் கடிந்து கொள்ளதனை கவனித்து நடக்கிறவனே விவேகி. அலட்சியம் பண்ணாதீங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயத்த சொல்லிக்கணும் சொல்லிக்கணும். ரெண்டாவது மூன்றாவதாக அவர்கிட்ட ஆராதனை இருந்தது. மூன்றாவதாக வாசிக்கக்கூடிய வார்த்தை 21வது வசனம், அப்பொழுது தானியேல் ராஜாவோ, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத பிடிக்கி. ஏன்னா அந்த 20வது வசனத்துல அவருக்கு தூக்கம் வரல, ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வரல. இப்ப அவர் உடனே அதிகாலமிலே அவர் எழுந்து வந்து அந்த கெபியில வந்து பாக்குற, காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பமிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் வருகிறது, அப்பொழுது தானியேல் ராஜா, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார், அதனில் இருந்தால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை. மூன்றாவது அவருக்குள்ளாக இருந்த காரியம், வசனத்திற்கு கேடு செய்யல. இதான் ஒன்று, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ஜபிக்கக்கூடியவராக இருக்கிறார், அவர் ஆராதிக்கிறவராக இருக்கிறார், அவர் ஆராதிக்கிறதை ராஜா மனதிலே வைத்திருக்கிறார். உங்களை பார்த்து வீட்டுக்காரங்க சொல்லணும், உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், இவங்க ஞாயிற்றுக்காமனா எங்க இருப்பாங்க, வாரத்தின் முதலானா எங்க இருப்பாங்க, சபையில இருப்பாங்க. நீங்க வேற பிரச்சனை வந்தா சபைக்கு போவான், பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுவான். உங்க குடும்பத்துல பிள்ளைங்களை கேட்டுப்பாரு, நீங்கள் எப்படி அப்படின்னா உங்களை பத்தி பிள்ளைங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா வீட்டில இருந்துதான் என்ன தொடங்குறது, நியாயத்திற்பே தொடங்குறது. தேவனுடைய வீட்டில இருந்து என்ன தொடங்குறது, நியாயத்திற்பு தொடங்குகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறது. அந்த தரியராஜ காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கனுடைய தேவன் தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும்போது, ஐயா நான் குற்றமற்றவன், ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி நான் நீதிக்கு செய்ததில்லை என்று சொல்கிறேன். உடனே அந்த 23வது வசனத்தில், அப்பொழுது ராஜா தன்னிலும் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவள் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் ஒரு வசனத்துக்கு நீதிக்கேடு செய்யவில்லை. நான் 5வதாக தேவன் பேரில் வைத்த விசுவாசம். நீங்க யார் மீது விசுவாசம் வைக்கிறீங்க, உங்க வேலை மீது விசுவாசம் வச்சிருக்கீங்களா, உங்களுடைய குடும்பத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா, நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, யார் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம்? தானியேலுக்கு அந்த மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தமோ ஐயோ என் பிள்ளை அப்படின்னு ஏதாவது வந்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தூக்கி போட்டாச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ எங்க எவ்வளவு கலங்கி போயிருப்பாங்க, எத்தனை தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை தேவனுடைய ஜனங்கள் கலங்கி போயிருப்பான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் நல்லா இருக்கேன், அவளுக்கு கஷ்டமா அவன் அனுபவிக்கிட்டோம், அவன் வீட்டுல சாப்பிட நான் என்னத்துக்கு போகணும், அவன் வீட்டுல கல்யாணம் நான் என்னத்துக்கு போகணும். நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா, தேவனுடைய பிள்ளையா? அவனுக்கு அந்த தரியோராஜாவுக்கு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தேவன பிள்ளைகளுக்கு இல்லையே. அடிமைப்படுத்தும் பொழுது, கொலை செய்யும் பொழுது மோசேவுக்கு வைராக்கியம் வருகிறது. இந்த அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்யும் பொழுது, இவங்க என்னுடைய சகோதரன், இவங்க ஏன் கொடுத்தார்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வறுமையில இருந்தாங்கன்னா, கஷ்டத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நான் என்னத்துக்கு உதவி பண்ணணும், நான் எதுக்கு அவங்களை போய் செய்யணும், நான் ஏன் என்னுடைய காரியத்தை நான் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா, எப்படி தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும்? தேவனுக்கு உனக்கு குறிச்சுள்ள நன்மை பண்றேன், நீ என்ன உதவி செய்கிற, நீ உன்
உன்னுடைய வஸ்திரத்துல செஞ்சிருக்கிறியா, உன்னுடைய வாகனத்துல செஞ்சிருக்கிறியா, உன்னுடைய சாப்பாடுல கொடுத்திருக்கிறியா, உன்னுடைய பணக்காரத்துல செஞ்சிருக்கிறியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கு, நமக்கு எங்க போச்சு அந்த பக்தி வைராக்கியம்? விசேஷத்து ஆவி இருக்கிறது, உண்மை இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, இடைவிடாமல் ஆராதிக்கிறாரு. நான் தேவனுடைய வசனத்திற்கு முரண்பாடா நடந்துக்கல ராஜா, அம்மா நான் மனைவி, என்னுடைய மனைவியை நான் நடந்துக்கல, என் கணவனை நான் நடந்துக்கல, என்னுடைய சகோதரன் சகோதரன் நடந்துக்கல, நான் தேவனுடைய வசனத்துக்கு நடக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வசனத்துல வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்னா, வளரன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு குழந்தைகளும் வாலிபர்களும் சகோதர சகோதரிகளும் இங்க ஒருத்தர் வந்து நடத்துறாரு, ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஜெபிக்கிறாரு, சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் டினாமினேஷன் போங்க, அங்க போய் பாருங்க. கடைசி வரைக்கும் சப்பாத்தி தான் என்ன செய்யணும், தட்டிக்கிட்டே இருக்கு. நீங்களாம் யாரா இருக்கணும், நீங்களாம் அப்படியே உட்காந்து. ஆனால் கிறிஸ்துவின் சபையிலே மாத்திரம்தான் எல்லாரும் வேலை செய்யும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுல உன்னுடைய அம்மா எங்க, அப்பா எங்களை கேட்கும் போது நீ என்ன செய்வாய்? அன்னைக்கு காயின் சொன்னார் அல்லவா, காயினை பார்த்து தேவன் கேட்கிறார், உன் சகோதரன் எங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் வந்தது? அவன் அது அவனுடைய வேலை, அவன் என்னக்கு நான் காவலாளியோ? உடனே சொல்றாரு, அவனு ரத்தம் என்னிடத்துல பேசி. நீங்க ஜெபிக்கல, நீங்க தேவனுடைய விஷயத்துல வளரல, ஊழியத்துல வளரல, உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய உங்ககிட்ட வசனம் சொல்லல, புண்ணியங்களை அறிவிக்கல, ரத்த பழி உங்க தலை மீது, என் தலை மீது இருக்கும் என்பது சந்தேகம். தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய வேலை செய்ய வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சுன்னா செய்யக்கூடாதான். காலேஜுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அது சொல்ற எனக்கு அப்ப இருந்த பலன் இப்பவும் இருக்கு, அப்ப இருந்த பலன் இப்பவும் இருக்குது. உங்களுக்கு எந்த காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? தேவனை பற்றிய தேவனுடைய விஷயத்தில் குற்றப்படுத்துவதற்கு பிசாசானவன் அநேக காரியங்களை கொண்டு வர கூடும். ஜாக்கிரதையா இருக்க, இத்தனை விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா சிங்கத்தின் வாயிலிருந்து நிச்சயமாய் தப்பிப்பார். 24 வசனம், தானியேல் மேல் குற்றம் சாற்றின மனுஷனோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னா அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கத்தின் கிபிலே போட்டார். பாருங்க, அவங்க பண்ணதுக்கு அவங்க மனைவிங்க என்ன பண்ணாங்க, அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜா கிட்ட இருந்து ஒண்ணும் மாறாத, தேவன் கிட்ட இருந்து மாத்தி அப்ப ஏதாவது ஏமாத்திட்டு ராஜா கிட்ட மாறுமா, ராஜா கிட்ட மாறுமா? தேவனை நீங்களும் எவ்வளவு ஏமாத்துகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலே? மனைவிகளையும் அவர்களுடைய குமாரர்களையும் அவருடைய மனைவியும் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவிகளையும் கணவரையும் சாரும் என்பது சந்தேகமே இல்லை. தெளிவா எழுதி ஒவ்வொரு வார்த்தையும் வீட்டுல போய் கண்ணை நல்லா வச்சு பாருங்க. தேவனுடைய விஷயத்துல குற்றப்படுத்துறோம், தேவனுடைய விஷயத்துல தவறி போறோம், தேவனுடைய விஷயத்துல சோம்பேறியா இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்கிறோம், அசதியா இருக்கிறோம், சாங்கோபமா இருக்கிறோம். நிர்விசாரம், அசதி, சாங்கோபம், ப்ராஸ்பரிட்டி, சாங்கோபம் சொன்னா நல்லா இருக்கும், நல்லா சுகமா இருக்கும். இதெல்லாம் இருந்தா என்னதான் பண்ணுவாரு? கீழே பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார், அவர்கள் கெபியிலே அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேலே பாய்ந்து அவர்கள் எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியும் தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதியாருக்கும், ஜாதியார் என்பது ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா தேசம், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, என் ராஜ்யத்தின் ஆளுகளுக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவன் என்பதாக. யாருடைய தேவன்? உங்களை பார்த்து சொல்லுவார், இந்த சகோதரியுடைய தேவன், இந்த சகோதரியுடைய தேவன். அங்க பாருங்க, தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பருந்தமும்
நிற்கும். தானியேல் சிங்கிலின் கைக்கு தப்புவித்து அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தின் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதமும் சிங்கமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலுடைய காரியம் நம்ம காரியம் பல நேரம் தடையா இருக்கிறேன். ஏன் அப்ப அவர் இன்னும் நம்ம கிட்ட அந்த குவாலிட்டி எதிர்பார்க்கிறார். விசேஷத்தை ஆவியின் கட்டம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, இடமிடாமல் ஆராதனை பண்ணுங்க, தேவன்கிட்ட நல்ல விசுவாசமா இருங்க, நீதி கேடு செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்பான். உங்கள் பிள்ளைகள் வேற தேவர்களை சேவிக்கிறார்களா? இல்லை உங்களுடைய தாய் தகப்பன் வேற தேவர்கள் சேவிக்கிறார்களா? கணவர் மனைவி எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, அவ கேட்க மாட்டாங்க. ஒன்னும் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லி விடுங்கள். கீழ்ப்படிதல் நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. தேவனை பற்றி வேத விஷயத்தில் நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை வெளிப்படுத்துவார். எல்லாருமே எழுந்து நிற்கலாம். பாடல் ஒன்று பாடி தேவனை நாமத்தை வெளிப்படுத்துவார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஏசுவை நான் காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகோ சொந்தமே.
பரலோகமே என் சொந்தமே என்ற காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் மாயத்தமாகிடுவே அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் வாஞ்சையும் பெருகுதே நாக்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே பரலோகமே என்று காண்பினோ பரலோகமே என் சொந்தமே தாழ்த்தி முழங்கள் படியிட்டோ நின்றோ நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி அச்சம் செய்வோம். திக்கட்டக்கூடிய சபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை நான் அங்கீகரிக்கிறேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை விடுவிப்படுத்துவா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நான் மறு உத்தரவுகளை கொடுப்பேன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறேன். நான் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் மறு உத்தரவுகளை கொடுக்கலாம். தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறேன்.